இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 150 கிலோமீட்டர் மைலேஜ் அதாவது ரேஞ்ச் தரக்கூடிய ரெண்டு எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷா. ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோ எக்ஸ்போல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எம் இருக்கக்கூடிய ஒமேகா மொபிலிட்டி கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டியில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே சரி, லுக்லேயும் சரி, ஸோ ஃபீச்சர்ஸுமே சரி, பஞ்சமே வைக்கல. ஸோ நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு வேரியண்ட் ஓஎஸ்எம் மியூஸ் அப்புறம் ஓஎஸ்எம் கிரேஸ்ன்னு சொல்லி ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான புக்கிங்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கும் சரி, ஃபாரின் கண்ட்ரிக்கும் சரி, இவங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இதோட ரேட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வேரியண்ட் 4 லட்சம் ரூபாயும், இன்னொரு வேரியண்ட் 4.20 லக்ஸ், அதாவது 420,000 பார்த்துருந்தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பேஸ் தான். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிபிஎஸ், அப்புறம் மொபைல் ஆப் கண்டிபடி கண்ட்ரோல், அப்புறம் மொபைல் மூலியமாக வண்டி வந்து மானிட்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ எல்லாம் வழக்கம் போல் அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறமா பேட்டரி மைலேஜ்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்திருந்தாங்க கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டின் பார்க்கும்போது 8 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 4.5 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதில் எவ்வளோ வெயிட் பார்த்தீங்கன்னா இதில் வைக்க முடியுமா, 950 கேஜி, 950 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்லப்பட்டிருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 ஆம்ஸ் சாக்கெட்டே உங்களுக்கு வந்து போதும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆட்டோ ஏசி, அப்புறம் லெக் ரூம் ஃபீச்சர்ஸ், மூன் ரூஃபு, ஐஓடி சிஸ்டம், டிஜிட்டல் கிரசர், டூயல் எல்இடி ஹெட்லைட், அப்புறம் 200 லிட்டர் போர்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்டிங் எட்ஜ், மாடர்ன் ஏரோடைனாமிக் டிசைன்ஸ், இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச இதோட ஸ்பீடை பார்க்கும்போது 46 தான். முழுக்க முழுக்க இந்த ரெண்டு ஆட்டோ ரிக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் சைடுக்கும் அப்புறம் சிட்டி கம்ப்யூட்டருக்குமா. ஸோ டெய்லி ஈச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பொருள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக முடியும் இல்லை, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 4000 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயாரிக்கக்கூடிய திறன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குது, அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டெலிவரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா May 23 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி பார்க்கலாம்.